சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா. வானத்து இந்திரரே வாருங்கள் வாருங்கள், பெண்ணுக்குள் என்ன இன்பம் கூறுங்கள் கூறுங்கள். இதுபோல் இனமோ சுகமோ உலகத்தில் இல்லை, இவளின் குணமோ மனமோ மலருக்குள் இல்லை. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா. துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா, நீ கண்ணீர் விட்டால் எந்த மனம் தாங்காதம்மா. துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா, நீ கண்ணீர் விட்டால் எந்த மனம் தாங்காதம்மா. துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா. மத்தியமாவது ஒரு அற்புதமான ராகம். மத்தியமாவது ராகத்தில் இது போன்ற எத்தனையோ அற்புதமான பாடல்களை நமக்கு பரிசாக தந்த அந்த இசை மன்னர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வெல்கம் டு மனதோடு மனோ. இன்னைக்கு வரப்போகிற கெஸ்ட் ஒரு இளம் பெண் பாடகி. இவங்க தாயார் வந்து ஃபென்டாஸ்டிக் சிங்கர், சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் அத்தனை லாங்குவேஜஸ்லும் பாப்புலர் சிங்கராக இருக்காங்க, இன்னும் பாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய டாக்டர் தான் இவங்க. இவங்களும் வேகமாக அத்தனை பாஷைகளும் பாடி வரும் பாடகி. So let's welcome Shweta Mohan. Welcome to Manadodu Mano, Shweta. Thank you. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்வேதா சிரித்த முகத்துடன் உட்கார்ந்து பாட்டு பாண்ட மாதிரி இருக்கு. உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நானும் இந்த ஷோட ஃபேன் ஆக்சுவலி. தேங்க் யூ. நிறைய எபிசோட்ஸ் பார்த்துருக்கேன் அண்ட் இட்ஸ் ஸோ என்ஜாயபிள் மனு சார். தேங்க் யூ. யூ டூயிங் இட் ஸோ வெல். தேங்க் யூ ஸோ மச். ஸ்வேதா இஸ் எ சைல்டு ப்ராடஜி, டெஃபினட்டாக. சின்ன வயசுலேருந்தே பாடுறீங்க, உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும். ஸ்வேதா வந்து சின்ன வயசுலேருந்தே நீங்கள் திரைப்படத்தில் பாட ஆரம்பிச்சிங்க, ஆம் ஐ கரெக்ட்? சோலோவா இல்லாட்டி சில்ட்ரன்ஸ் கோரஸில்? அதுதான் நாங்கள் சொல்லுவோம், அதெல்லாம் நாங்கள் கேட்டோம் இல்லை. அதனால் ரஹ்மான் சார்கிட்ட குச்சி குச்சி ராக்கம்மா இதெல்லாம் நீங்கள் பாடி அம்மா சொல்லி சுஜாதா அவர்கள். ஆக்சுவலி உங்கள் கூட தான் ஃபர்ஸ்ட் சாங் பண்ணோம் சார். பூவுக்கென்ன போட்டு காற்றுக்கென்ன ரோட்டு. ஆமாம் ஸ்வேதா, என்னுடைய அதாவது என்னுடைய ராசி கைராசி ரொம்ப நல்லது. என் கூட பாடினா பெரிய சிங்கராக, அதுக்காக ஐஸ்வர்யா ராய் அவர்கள் ஒரு வாட்டியாவது என் கூட நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் டைம் இல்லைன்ட்டேன், பட் ஜஸ்ட் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன். பார்த்தீங்க இப்போ என்ன ரேஞ்சில் இருக்காங்க. ஓகே ஸ்வேதா, அதாவது அம்மா வந்து ஒரு கிரேட் சிங்கர் சுஜாதா அவர்கள், அப்படியே சித்ரா அவர்கள், அதுக்கு முன்னாடி ஜானகி அம்மா, சுசீலம்மா, வாணிஜெயராம் அவர்கள், எல்ஆர்ஈஸ்வரி அவர்கள், அந்த பக்கம் போனால் லதா மங்கேஷ்கர் அவர்கள், ஆஷா போஸ்லே, சாதனா சர்க்கம், ஸ்ரேயா, எத்தனையோ வாய்ஸஸ். சின்ன வயசுலேருந்து யாரோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்கும், யாரோட பாடல்கள் நீங்கள் சின்ன வயசுலேருந்து பாடுவீங்க? அம்மா பாட்டு மட்டும் இல்லை மற்றவங்களையும். மனசா, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லை, நிறையா இன்ஸ்பிரேஷன். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு பேரும் என்னோட இன்ஸ்பிரேஷன் தான். தேவ் இன்ஸ்பயர்ட் மீ இன் மெனி வேஸ், ஈச் ஆஃப் தி சிங்கர்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் என்னோட அம்மா. அம்மா தான், அம்மா தான். சின்ன வயசில் அம்மா பாட்டு என்னென்ன பாட்டு நீங்கள் பாடுவீங்க? 10 வயசில் 8 வயசில் ஒரு மலையாளம் சாங் இருக்குது, ஒரு தாராட்டு. ஆமாம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மலையாளத்தில் அம்மா பாடிய தாலாட்டு பாட்டு, அந்த பாட்டுடன் ஆரம்பிப்போம். வா வா வோ
சம்மானம் இங்குத்தரான் மேலே தங்க நிலா கிண்ணம் குனு குனி செருமருகில் சார்த்தாம் சந்தனம் விண்ணின் பாதசரங்கள் பணிஞ்சு தருந்தது தூமின்னல் தட்டால். It's a very beautiful song. அது அவங்களோட குழந்தைக்காக பாடின மாதிரி எனக்காக பாடின மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்வேதாவை நினச்சிதான் சுஜாதா அவர்கள் பாடியிருப்பாங்க, அது கேரண்டி. ஸோ அம்மா பாட்டிலேருந்து அப்படியே நம்ம ட்ராவல் பின்னாடிக்கு ட்ராவல் பண்ணுவோம். சுசீல் அம்மா அங்கே ஆரம்பிப்போம். என்ன பாட்டு பிடிக்கும்? ஐயோ, ஆக்சுவலி அம்மாவோட பிக்கெஸ்ட், நான் சொல்கிறது அம்மாவோட பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் சுசீல் அம்மா. அப்படியே எனக்கும் 100% இன்ஸ்பிரேஷன் வந்தது. ஏன்னா சின்ன வயசில் நிறைய சுஷீல் அம்மாவோட சாங்ஸ் தான் அம்மா வீட்டில் போட்டிருப்பாங்க. லிரிக்ஸ் தெரியட்டாலும் நீங்கள் வந்து பாடினீங்கன்னா அந்த அந்த சாங் எனக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும். சுஷீல் அம்மாவோட மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ். ஆனாலும் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட்ஸ் இஸ் பால் போலவே சங்கத்துக்காக தான் செகண்ட் டைம் பாட சொன்னது ரிப்பீட். அதுல என்ன பெயின் இருக்கு? அதாவது சில பாடல்கள் அவங்க வாய்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம், பட் அதுக்காகவே கம்போஸ் பண்ணிருக்காங்களா இசையமைப்பாளர்கள் அப்படின்ற ஒரு டவுட் வந்துடும். ஸோ டெஃபினட்டா அந்த வரிசையில ஜானகி அம்மா. ஜானகி அம்மா, I'm so crazy about her, Manu Uncle. Yeah. அவங்களோட சாங்ஸில் அவங்க கொடுத்துருக்குற ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்ஸோ ஆமாம். அண்ட் ஜானகி அம்மாவோட ஐ வாண்ட் டு சிங் ஒன் ஆஃப் அவர் மலையாளம் சாங்ஸ். ப்ளீஸ் பாடுமா? அவங்களோட மலையாளம் சாங்ஸில் வந்து ரொம்ப ஹிட்டாக இருக்கிற ஒரு காம்பினேஷன் வந்து பாபுராஜ் சார் கூட, அண்ட் அவங்களோட காம்பினேஷனில் வந்த ஒரு சாங். ப்ளீஸ் ப்ளீஸ். சூர்யகாந்தி சூர்யகாந்தி ஸ்வப்னம் காணுவதாரே பிரேம பூஜா புஷ்பவுமாயினி தேடுவதாரே யாரே சூர்யகாந்தி காந்தி ஸ்வப்னம் காணுவதாரே ஆரே ஸ்வப்னம் காணுவதாரே. அற்புதமான ஒரு அற்புதமான ஜானகம்மா. தமிழ் பாடல் ஏதாவது நினைவுக்கு வருதா அப்படின்னு ஸ்வேதாவுக்கு இப்போ கியூஸ் ஆரம்பிச்சது. 1 2 3 ஒரு பூங்கா
ஃபீலோட பாடிருப்பாங்க இல்லையா அம்மா ஸ்வேதா? அந்த வரிசையில் வாணி ஜெயராம் அவர்கள் என்ன பாட்டு பாட போறீங்க? ஏழு ஸ்வரங்களுக்குள். அதுதான் நான் வெயிட்டிங். ஸோ அந்த அந்த வரிசையில் நிறைய பேர் சொல்லலாம். நெக்ஸ்ட் எல்லாரும் ஐஸ்வர்யா அவர்கள். இப்போ கூட அவங்க வந்து ஒரு ஹிட் சாங் கொடுத்துருக்காங்க. ஆமா, ஐஸ்வர்யா லேட்டஸ்ட். என்ன சாங்? சாங் இப்போ கேட்டால் கூட என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த கம்போசிஷன், அவங்க வாய்ஸு, என்ன சங்கதி, பயங்கரமாக பாடுறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காட் பிளெஸ் யூ. ஸோ அந்த வரிசையில் நெக்ஸ்ட் யாரு? சித்ரா. சித்ரா அக்கா, சித்ரா சேச்சி. சேச்சி, சித்ரா சேச்சி பற்றி என்ன சொல்கிறதுனா, சின்ன வயசுலே பார்க்குற ஒரு என்னோட சொந்தம் ஆண்டி மாதிரி. ஆமாம், சித்ரா அக்காவோட நிறைய 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 சாங்ஸ் பிடிக்கும். என்ன சூஸ் பண்ணுறது? ரஹ்மான் சாரோட ஒரு சாங் சூஸ் பண்ணுவேன். கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா, கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா, நான் கண்ணா
அடி பொருள் போலடா கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா அந்த நதியின் கரையை நான் கேட்டேன் அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன் அந்த நதியின் கரையை நான் கேட்டேன் அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன் வான்வெளியை கேட்டேன் விடையே இல்லை வான்வெளியை கேட்டேன் விடையே இல்லை இறுதியில் உன்னை கண்டேன் இருதய பூவில் கண்டேன் இறுதியில் உன்னை கண்டேன் இருதய பூவில் கண்டேன் கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா ரொம்ப நல்லா இருந்தது கண்ணு. அம்மா சுஜாதா அவர்கள் பாடிய பாட்டு ஏதாவது எங்களுக்காக பாடணும். மனோங்கள் ஒன் சாங் இஸ் தேர் அம்மாவோட ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சாங்ஸ் பட் ஐ டோன்ட் திங்க் மெனி பீப்புள் ஹவ் ஹர்ட் திஸ் சாங் டைம் என்கிற மூவியில் ராஜசரோட எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல் சாங் இஸ் தேர் ராஜசரோட ஆர்கெஸ்ட்ரேஷன் தட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் அதை நான் இது வரைக்கும் ஸ்டேஜில் பாடினதில்லை. I want to do it here. இங்க பாடினா அப்ப அங்க பாரு. ஓகே. ஒரு கோடிக்கு மேல மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லா. ரெடி. நிறம் பிரித்து பார்த்தேன் உன் நெஞ்சின் வண்ணம் என்ன சுரம் பிரித்து கேட்டேன் சங்கீத வண்ணம் என்ன பறந்தேன் திரிந்தேன் உன் ஆசையெல்லோ கரைந்தேன் உறைந்தேன் உன் காதல் வண்ணம் என்ன சுரம் பிரித்து கேட்டே அவர்களுடைய பாடல்கள் டெஃபினட்டா நீ வந்து நிறைய பாட்டு கேட்டிருப்ப. இன்ஸ்பயர் பண்ண பாடல் அப்படின்னா ஸ்வர்ணா அக்கா நிறைய ஸ்டைல்ஸ்ல பாடியிருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு கிடைச்ச பாடல்கள் எல்லாம் சூப்பர் ஹிட்ஸ். அங்கிள் கூட நிறைய டூயட்ஸ் பாடிருக்காங்க அவங்க. அதுல ஒரு சாங் கேன் வி சிங் எ டூயட் டுகெதர்? கண்டிப்பா. ஜுராசிக் பார்க்கில் இன்று சுகமான ஜோடிகள் ஜாஸ் மியூசிக் பாடி வருது. பிக்காசோ ஓவியம் தான் புரியாமல் என்னுடன் டெக்சாஸில் நாடி வருது. கவ்பாயின் கண்பட்டதும் பேபாயின் கண்பட்டதும் ஒன்றான மிக்ஸ் ஆனது ஒன்றாக செக்ஸ் ஆனது. ஸ்வேதா, அதாவது திரைப்பட அரங்கேற்றம் அப்படின்னா நீ சின்ன வயசில் பாடிட்ட குச்சி குச்சி ராக்கம்மா அந்த பாடல்
ரஹ்மான் சார் கிட்ட பாடின பாட்டு, அதோட ஆரம்பிப்போம். குச்சி குச்சி ரக்கம்மா பொண்ணு வேணும், கூட சாலி ரக்கம்மா பொண்ணு வேணும், சாடி சனா தூங்கையில சாம கோழி குவையில. குச்சி குச்சி ரக்கம்மா கூட சாலி ரக்கம்மா, குச்சி குச்சி ரக்கம்மா பொண்ணு வேணும், கூட சாலி ரக்கம்மா பொண்ணு வேணும், சாடி சனா தூங்கையில சாம கோழி குவையில. குச்சி குச்சி ரக்கம்மா பட்டி தொட்டி எல்லாம் திரும்பி வந்த பாட்டு, இதெல்லாம் இந்த சாங்கு அப்படி கேரி பண்ணிடுச்சு. எங்கே போனாலும் இந்த சாங்கு ஒரு தனி அப்ளாஸ், ஃபென்டாஸ்டிக். அதுதான் பிளெஸ்ஸிங், ரஹ்மான் சார் பிளெஸ்ஸிங் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்ததாக எடுத்தா என்ன பாட்டு சொல்லலாம்? சில்ட்ரன்ஸ் கோரஸில் இன்னொரு பாட்டு பாடினது அச்சம் அச்சம் இல்லை. ஆமாம், அது ஒரு சின்ன பிட்டு. ஓகே. ஹே அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே. அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. எல்லாம் நல்ல ரீச் உள்ள பாடல்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக நம்ம அந்த சில்ட்ரன்ஸ்ல இருந்து ஸ்வேதா ஹீரோயினுக்கு பாடிய பாடல்கள் அந்த செக்மெண்ட்டுக்கு வந்துடுவோம். முதல் பாட்டு பிரேக் அப்படின்னா என்ன பாட்டு? என்னோட ஃபர்ஸ்ட் சாங் கார்த்திக் ராஜா அண்ணாக்காக, த்ரீ ரோசஸ் எங்கிற மூவிக்காக தான் பாடினேன். ஜோதிகா மூணு ஹீரோயின்க்கு பாடினேன். வாவ், ஆரம்பமே த்ரீ ரோசஸ். ஆமா, ஃபேன்டாஸ்டிக். சோ தி சாங் வாஸ் மெய்யானதா பொய்யானதா, கண்ணுக்குள்ள நிலவு கனவு கண்ணி கனவு, பூவானதா தீயானதா, கள்ளும் முள்ளும் உலகு கரட்டும் முரட்டும் மனது. வாவ், ஃபேன்டாஸ்டிக். அதாவது இது சோலோ வாய்ஸ் இல்ல, இட் வாஸ் எ டியூட் வித் கார்த்திக். கார்த்திக், ஃபேன்டாஸ்டிக். அதுக்கு அடுத்ததாக சொல்ல வந்த பட்டி தொட்டி தெரிய வந்த பாட்டு அப்படினா என்ன பாட்டு? மனோங்கல், இந்த சாங் நான் பாடினது வாஸ் இன் மை 11th ஸ்டாண்டர்ட். ஸோ அப்போ வந்து பிளேபேக் சிங்கிங்க்கு வரதுக்கான அந்த இந்த என்ன சொல்றது, ஒரு பிளானே இல்லை. பிளான் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பிளான் போட்டுட்டு பிளேபேக் சிங்கர் ஆனோன்னு ஆசையெல்லாம் போட்டுட்டு வந்தது ஒரு 4-5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான். அது த்ரீ ரோசஸ் முடிச்சிட்டு ஸ்டடீஸ் அப்போ வரும்போது என்ன பாட்டு கிடைச்சது? ஐ திங்க் ஸ்வேதான்னு ஒரு பேர் கிடைச்ச சாங், மணி சர்மா சார்க்காக பாடின. நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமே, நீ வைக்கப்பட்டு சிரித்தால் செந்தமே, நீ பேசிய வார்த்தைகள் பைந்தமே, நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமே, நீ வைக்கப்பட்டு சிரித்தால் செந்தமே, நீ பேசிய வார்த்தைகள் பைந்தமே. எங்க பார்த்தாலும் இந்த பாட்டு தான் அந்த டைம்ல எல்லாம். விஜய் சரண மூவி அண்ட் பயங்கர ஹிட். ஸ்வேதா, இந்த செக்மெண்ட்ல லதாஜி பாட்டு ஏதாவது ஸ்வேதா பாடி கேட்கணும்னு ஆசையா? லதாஜியோட நிறைய ஃபிலிம் சாங்ஸ் இருக்கு. அவங்களோட ஆல்பம்ஸ்ல மீரா பஜன்ஸ் அவங்க அவங்களோட பிரதர் கூட பண்ணியிருக்காங்க. அது ஐயோ, ஐ எம் கிரேசி அபவுட் தோஸ் காம்போசிஷன்ஸ் பிகாஸ் தே ஆர் ஸோ மியூசிக்கலி ஸோ குட். எங்களுக்காக ஒரு மீரா பஜன். மீரா பஜன், ஓகே. உடு சாரு காய
சோனு நிகம் சார் கூட பாடின வந்து விழுந்தேன் அந்த நொடியில் என் எதிர்காலம் நீதான் என்று உயிர் சொன்னதே வழியில் உன் வழியில் வந்து நனைந்தேன் அந்த நொடியில் என் வழித்துணை நீதான் என்று நிழல் சொன்னதே உன்னோடு வாழ்ந்திடத்தானே நான் வாழ்கிறேன் என்ன ஒரு அற்புதம் சோனு ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருக்காரு பட் எ பியூட்டிஃபுல் சாங் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இசை அடுத்து அப்புறம் ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் சாங் கேம் தமிழ் படம் என்கிற ஒரு தமிழ் படம் ஃபிலிம் நேமே தமிழ் படம் ஆமாம் ஆமாம்
அமுதன் சரோட டைரக்ஷன் அண்ட் கண்ணன் அண்ணா மியூசிக். கண்ணன் அண்ணா யூ யூஸ் டு ப்ளே த கிட்டார் நம்மளோட நிறைய ஷோஸ்க்காக வாசிச்சிருக்காரு. அண்ட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் மூவி ஹரிஹரன் சார் கூட. ஹே சாலா சாலா இஸ்க பராரா உஸ கமராயா பும் பும் சகாகா முக்காலா மையா மையா. ஹே சாலா சாலா இஸ்க பராரா உஸ கமராயா பும் பும் சகாகா முக்காலா மையா மையா. லாலாக்கு லாலாக்கு டோல்டப்பிமா லாலாக்கு லாலாக்கு டோல்டப்பிமா. நக்கு முக்கு நாக்கா உஷா கலாக்கா ஓ ரண்டக்கா ஓ மகசியா ஓ மகசியா. நக்கு முக்கு நாக்கா உஷா கலாக்கா ஓ ரண்டக்கா. வாவ், எல்லாம் அந்த நம்ம பாடல்கள் அது பாடல்களில் வந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு இதில் எஸ்பெஷலாக அந்த லா லாக்கு அது ஸ்பெஷலாக இருந்துச்சு. லா பாடுறதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னடா லாக் இது, லாலாக்கா நடுவில் முக்காலாக கூட இருந்தது. ஆமாம்,